வணக்கம். எய்ம் கெரியர் இன்ஸ்டிடியூட், பொது தமிழ். மேடை தமிழுக்கு இலக்கணம் வகுத்தவர் யார்? திருவிக்கா. பொதுமை வேட்டல் என்னும் நூல் எத்தனை தலைப்புகளில் உள்ளது? 44. சென்னை ராயப்பேட்டை வெஸ்லி பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றியவர் திருவிக்கா. மனிதன் மனிதனாக வாழ மனிதன் மனிதனுக்கு கூறிய அறிவுரைதான் திருக்குறள். சுருங்கச் சொல்லி விளங்க வைப்பவர் யார்? திருவள்ளுவர். திருக்குறள் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது? 127. தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தலைத்தோங்கவும் செய்யும் என்று கூறியவர் கால்டுவெல். சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 10. ஆயுதம் டேஷ் எழுத்து வகையை சார்ந்தது, சார்பெழுத்து. உயிர்களிடத்தில் அன்பு வேணும், தெய்வம் உண்மை என்று தானறிதல் வேணும் என்று கூறியவர் யார்? பாரதியார். அரசர் விஜயரங்க சொக்கநாதரிடம் புலியை கொன்று பரிசை பெற்றவர் யார்? புலித்தேவன். மோசி கீரனார் அரசுக்குரிய முரசு கட்டிலில் உறங்கிய போது அரசனால் கவரி வீச பெற்றவர் சேரமான் பெருஞ்சேரல் இரும்பொறை. நெல்லும் உயிரன்றே, நீரும் உயிரன்றே, மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் என்ற பாடலை பாடியவர் யார்? மோசி கீரனார். மோசி கீரனார் எந்த நூலில் பாடல்கள் பாடினார்? அகநானூறு, குறுந்தொகை, நற்றிணை. மதுரை கூடலூர் கிழார் எப்போது வாழ்ந்தார்? சங்க காலத்திற்கு பின். கற்போரின் குற்றங்களை நீக்கி அறம் பொருள் இன்பங்களை அடைவதற்கான வழிமுறைகளை அறிவுரைகளாக கூறி நல்வழிப்படுத்துவது எது? முதுமொழி காஞ்சி. அறம் பெருகும் ஆண்மை வரும், மருள் விலகி போகும் புறம் பெயரும் பொய்மை எல்லாம் புதுமை பெறும் வாழ்க்கை என்ற பாடலை பாடியவர் யார்? பெருஞ்சித்திரனார். மீனாட்சி சுந்தரனார் எந்த மாவட்டத்தில் பிறந்தார்? திருச்சி. யார் காப்பார் என்று தமிழன்னை ஏங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தார் ஒருவன், அவர் யார்? மீனாட்சி சுந்தரனார். மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனாரின் மாணவர்கள் யார்? குலாம் காதர், சவரி ராயலு, தியாகராசர். மீனாட்சி சுந்தரனார் ஊவே சாவிற்கு எந்த ஊரில் ஆசிரியராக இருந்தார்? திருவாடுதுறை. மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் எத்தனைக்கும் மேற்பட்ட நூல்களை இயற்றியுள்ளார்? 80. நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று கூறியவர் மீனாட்சி சுந்தரனார். உறையூரை தலைநகரமாக கொண்டு ஆண்ட மன்னன் நலங்கிள்ளி. சோழருக்குரிய மாலை எது? அத்திமாலை. கீழ்கண்டவர்களில் சிறந்த கவிஞன் யார்? கிள்ளிவளவன். கீழ்கண்ட எழுத்தின் முன்குறிலும் அதன் பின் வல்லின உயிர்மை குறிலும் வருவது எது? ஆயுதம். திருத்து என்னும் ஊர் எந்த மாவட்டத்தில் உள்ளது? திருநெல்வேலி. திரிகடுகம் எத்தனை வெண்பாக்களை உடையது? 100. கணித மேதை ராமானுஜம் எத்தனை ஆண்டுகள் வரை பேசும் திறனற்றவராக இருந்தார்? 3. ராமானுஜம் பிறந்த ஆண்டு 1887. ஆய்வாளராக இல்லாவிட்டாலும் ராமானுஜன் குறைந்தபட்சம் ஒரு ஜஹோபி என்று கூறியவர் லிட்டில்வுட். கணித திறமையால் விஞ்ஞான உலகினை பிரமிக்கச் செய்து வரலாற்றில் குறிப்பிடத்தக்க ஓர் இடத்தை பெற்ற
பிறவி கணித மேதை என்று கூறியவர் இந்திரா காந்தி. ஹார்டி லிட்டில் வுட் என்பவர்கள் எந்த துறையில் இரட்டை மாமேதைகளாக திகழ்ந்தனர்? கணிதம். ரோசஸ் ராமானுஜன் கண்டுபிடிப்புகள் என்னும் தலைப்பில் ராமானுஜத்தின் வழிமுறைகளை நூலாக வெளியிட்டு பெருமை சேர்த்தவர் ஹார்டி. 1962 டிசம்பர் 22 ராமானுஜத்தின் 75வது பிறந்த நாளை முன்னிட்டு நடுவண் அரசு 15 காசு அஞ்சல் தலையை எத்தனை லட்சம் பிரதி வெளியிட்டது? 25. அமெரிக்காவின் விசுகன்சீன் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் ரிச்சர்டும் ஆஸ்கேயும் இணைந்து எந்த ஆண்டு ராமானுஜத்தின் வெண்கலச் சிலையை இந்தியாவிற்கு கொண்டு வந்து வழங்கினார்? 1984. ராமானுஜன் தான் 20வது நூற்றாண்டின் மிகப்பெரிய கணிதையார். சூலியன் கச்சூலி. ராமநாதபுரம் மன்னர் பொன்னுசாமி வேண்டுதலுக்கிணங்க தனிப்பாடல் திரட்டை தமிழகம் முழுவதும் சென்று தேடி தொகுத்தார் சந்திரசேகர் பண்டிதர். கற்றது கை மண்ணளவு, கல்லாது உலகளவு என்று உற்ற கலைமடந்தை ஓதுகிறார் என்று கூறியவர் யார்? ஔவையார். மதன்மோகன் மாளவியானின் ஆங்கில பேச்சு போல் ஒளிவிட்டாலும் அவரது தாய்மொழி பேச்சு போன்று ஒளி வீசுகிறது வெள்ளி தங்கம். வேலை தெரியாத தொழிலாளி தன் கருவியின் மீது சீற்றம் கொண்டான் என்பது என்ன வகை பழமொழி ஆகும்? ஆங்கிலம். தொன்மை மிக்க உலக மொழிகள் அனைத்திலும் தமிழே தொன்மை, முன்மை, எளிமை, ஒளிமை, சிலமை, வளமை, தாய்மை, தூய்மை, செம்மை, மும்மை, இனிமை, தனிமை, பெருமை, திருமை, இயன்மை, வியன்மை என்னும் பலவகை சிறப்புகள் அனைத்தையும் ஒருங்கே பெற்றிருப்பது ஆகும் என்று கூறியவர் தேவநேய பாவனர். தென்னை என்னும் சொல் ஒரு காரணமும் இன்றி இடுகுறி பெயராய் நின்று ஒரு பொருளுக்கு சிறப்பாக வருவது எது? இடுகுறி சிறப்பு பெயர். மாமலை போற்றதும் மாமலை போற்றதும் என்று கூறியவர் யார்? இளங்கோவடிகள். வண்டுகள் தேன் குடித்தன எவ்வகை பொருத்தம்? பால் பொருத்தம். திருவாரூர் நான்மணி மாலை என்பது எத்தனை செயல்களை கொண்டது? 40. தென்கமலை என்பது எந்த ஊர் பெயராகும்? திருவாரூர். நான்மணி மாலை என்பது சிற்றிலக்கியம். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்றால் புகழப்படுபவர் யார்? எத்திராசலு. சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஏம் கெரியர் இன்ஸ்டியூட். இந்த வீடியோ பார்த்தவுடன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பெல் பட்டனை அழுத்தினால் தினமும் புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துவிடும். சப்ஸ்கிரைப் செய்தவர்கள் கமெண்ட்ஸ், லைக் மற்றும் ஷேர் செய்யவும். நன்றி.